Hi friends, welcome to Tamil Home Queen channel. நான் இன்னைக்கு மணத்தக்காளி வத்த குழம்பு தான் செஞ்சு காமிக்க போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தனியா 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துர்க்கேன். மிளகாய் 6 எடுத்துர்க்கேன். குழம்பு பொடி, மணத்தக்காளி வத்தல், புளி, ஒரு சின்ன எலுமிச்சபழம் சைஸ் புளிய கரைச்சு வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். கறிவேப்பிலை பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு தக்காளி இப்போ ஒரு சட்டில மிளகாய் தனியா வறுத்து எடுத்துக்கலாம் மிளகாய் வறுபட்டாச்சு இப்போ தனியாவை வறுத்து எடுத்துக்கலாம் தனியாவும் வறுபட்டாச்சு தெரியலாம் இப்போ 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் ஒரு அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம இதல தக்காளியும் சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிரலாம் பாருங்க வெங்காய தக்காளி நல்லா வதங்கியாச்சு இப்போ இத நம்ம இறக்கிடலாம் இப்போ நம்ம வதக்கி வச்ச எல்லாத்தையும் மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி இருக்கேன் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு வெந்தயம் 2 வரமிளகாய் பூண்டு இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கூடவே கறிவேப்பிலை வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்தாச்சு இப்போ நம்ம மஞ்சள் பொடியும் குழம்பு மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவுடைய பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்க இப்போ நம்ம இதல நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சு வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிருக்கேன் இப்போ நம்ம இதல உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா கொதிச்சு வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம இதல புளி கரைச்சல ஊத்தி கொதிக்க விடலாம் பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில வந்த உடனே நான் ஒரு அரை ஸ்பூன் அரிசி மாவை கொஞ்சமா தண்ணியில கரைச்சு வச்சிருக்கேன் அத நான் இதல ஊத்துறேன் திக்னஸ்க்காக வேற எதுவும் இல்ல மணத்தக்காளி வத்தல எண்ணெயில வதக்கி வச்சிருக்கேன் அத நம்ம இதல சேர்த்துலாம் மணத்தக்காளி வத்த குழம்பு ரெடி ஆயாச்சு நீங்களும் இத ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்